அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வாழ்க்கையை விட பெரியவர்கள், அவர்களுடைய தோற்றம், அவங்களுடைய ஆளுமை திறன், இது எல்லாமே ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். எந்த விஷயத்திலையுமே இந்த சிம்ம ராசி அன்பர்களை குறையே சொல்ல முடியாது. இந்த சிம்ம ராசிக்காரங்க எங்கு சென்றாலுமே மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிலையான மனப்பான்மை கொண்டவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். மிகவும் தைரியமானவங்க, ரொம்ப உற்சாகமானவங்களும் கூட. போட்டின்னு வந்துட்டாங்கன்னா பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் முதல் இடத்துல இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, மற்ற இடங்கள்லையும் கூட சரி, இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா முதல் இடம் வகிக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் இருப்பாங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் உணவு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடான உணவுகளை உண்ணக்கூடியவங்களை இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதி நவ கிரகங்களின் தலைவர் யார், சூரிய பகவான். அவர் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போது, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்கக்கிட்ட நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குதா, அல்லது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்கள்கிட்ட பணம் கையில் தங்கவே மாட்டுக்குதா, அதற்கெல்லாம் நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதக விவரங்களையும் அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சின்ன பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் மேலே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கிறார், புதன் விருச்சிக ராசியில் நின்று கொண்டிருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன, சுக்கிரன் தனுசு ராசியில் நிற்கிறார், சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. வேறு கிரக நிலை மாற்றம் எதுவும் கிடையாது. இந்த சூரியன் விருச்சிக ராசியிலும் செவ்வாய் கடக ராசியிலும் புதன் விருச்சிக ராசியிலும் குரு ரிஷப ராசியிலும் சுக்கிரன் தனுசு ராசியிலும் சனி கும்ப ராசியிலும் ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் இருக்காங்க. இதனால் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் 4வீட்டில் இருக்கிற தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, ஜான் போனால் என்ன, முளம் போனால் என்ன அப்படிங்கிற மனநிலையில் தான் இப்போ இருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாகங்கள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கும். சந்திரன் சஞ்சாரம் நல்ல பலனை தரும் என்றாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த டைமு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, அவசரப்பட வேண்டாம். இனிமையான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. செவ்வாய் 12வீட்டில் இருக்கிறார், கடிதங்கள் மூலமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த டைமும் வரும்.
உங்களை எப்படா கவிழ்த்து விடலாம் அப்படின்னு நினைத்த உங்களுடைய விரோதி இந்த டைமு தோல்வியடைவார். ஏன்னா இந்த டைமு உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதனால் உங்களை எப்படா காலம் வரி விடலாம் நினச்சவர் ரொம்ப ஏமாந்து போக போகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத வகையில் பொருள் வரவு தாராளமாக திடீர்னு கிடைக்கும். புதன் 4 வீட்டில் இருக்கிறார். என்ன தான் தைரியசாலியாக இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு கவலை அரித்து கொண்டே இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில். பெற்றோருக்காக குஞ்சுன் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு 10 இடத்துல இருக்கிறார். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்கக்கிட்ட திடீர்னு ஏதாவது பகை ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுகளில் உள்குத்து வேலையெல்லாம் சில பேர் இந்த டைம் செய்வாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே. சுக்கரன் 5 இடத்துல இருக்கிறார். அரசாங்க அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க. தனியார் துறையில் இருக்கிற ஊழியரால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும். சனி 7 இடத்துல இருக்கிறார். திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த டைமு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த சிம்மராசி அன்பர்களாக இருந்தது அப்படின்னா வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். கேது 8 இடத்துல இருக்கிறார். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கசப்புணர்வெல்லாம் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. முதல்லே அதுதான் சொன்னோம், சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை விடுவீங்க. அதனால் பெரிய பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எதுவும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. கேது 2 இடத்துல இருக்கிற கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். அதற்கான ஒரு சின்ன சின்ன வழியெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் தைரியத்தையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கொடுத்த வாக்கை கண்டிப்பாக உங்களால் காப்பாற்ற முடியும். சரி, இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த மகன் நட்சத்திரக்காரங்க சூழ்நிலையை அறிந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ராகுவால் உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கௌரவத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இந்த டைமு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்களே செய்து முடிச்சிடுங்க. அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஒரு செயலில் ஈடுபட்டுறீங்க அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். தம்பதிகளுக்குள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி பேசும்போது வார்த்தையின்னு ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. வருமானத்தில் இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு விலக ஆரம்பிக்கும். ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. ராகு சனி இவங்களுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சிம்ம ராசியில் உத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உழைப்பின் மூலமாக முன்னேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை ரொம்ப கடினமாக போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதனால எந்த ஒரு வேலையுமே அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குறது அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது அல்லது புதிதாக ஏதாவது செய்கிறதா இருந்தது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறார். மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது
அதாவது எல் தீபமோ ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். தேங்க்யூ.